சீன தடுப்பூசி போட்டு வரா நீங்கள் ஆய்வில் புதிய தகவல். உலக வரலாற்றில் இதுவே முதல் முறை. உதய கம்பன்பில வெளியிட்ட தகவல். ஒமிக்ரோனால் இன்று முதல் மீண்டும் ஊரடங்கை அறிவித்த பிரபல நாடு. போராட்டக்களமாக மாறப்போகும் இலங்கை அதிபர் ஆசிரியர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் 23 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள். விசேட கூட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை பிரதமர். தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் திகதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்த சீனாவின் சைனோபாம் தடுப்பூசியினால் உருவாக்கப்படும் எதிர்ப்பு சக்தி விரைவாக குறைவடைகின்றமை ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. ட்விட்டர் பதிவொன்றில் ஸ்ரீ ஜெயவர்தனோர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீப ஜீவந்தர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் பயன்படுத்தப்படும் கொரோனா தடுப்பூசிகளினால் உருவாக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி 3 மாதங்களில் குறைவடைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் 2வது கொரோனா தடுப்பூசியை பெற்று 3 மாதங்கள் கடந்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உலக வரலாற்றில் முதல் முறையாக சொந்த அமைச்சரவை முடிவை சவாலுக்கு உட்படுத்தி 3 அமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளனர் என வலசக்தி அமைச்சர் உதய கம்மன்புல தெரிவித்துள்ளார். யுகதனவி அனல் மின் நிலைய விவகாரம் குறித்து அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் காணப்படும் வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளோம். உலக வரலாற்றில் முதல் முறையாக சொந்தமாக அமைச்சரவை முடிவை சவாலுக்கு உட்படுத்தி 3 அமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளனர் என்றும் உதயகம்மன்புல மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2019 முதல் உலகம் முழுவதும் மக்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகினர். இதனால் பல நாடுகள் பொது சுகாதாரம் மேம்படுத்த விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற தொடங்கின. குறிப்பாக பொது இடங்களில் கூடுவதற்கு தடை, முகக்கவசம் அணிவது கட்டாயம், கொரோனா தடுப்பூசி செலுத்துதல் என தீவிரமாக கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் கடைபிடித்து வருகின்றன. கொரோனா தொற்றால் பல உயிரிழப்புகளும் நிகழ்ந்துள்ளன. இதனால் எதிர்பாராத வகையில் உறவுகளை இழந்து மக்கள் தவிக்கின்றனர். தற்போது கொரோனா பரவலை உலக நாடுகள் கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து சில தளர்வுகளை அம்பலப்படுத்தி வரும் நிலையில் கொரோனாவின் தெரிவான ஒமிக்ரோன் அதிவேகமாக பரவி வருகிறது. இதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் மீண்டும் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க தயாராகி வருகின்றன. அதிபர் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதிர்வரும் ஜனவரி 22 முன்னர் நிறைவேற்றப்படாவிட்டால் தாம் மீண்டும் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சுற்றறிக்கை தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பில் 6 மாத காலத்திற்குள் தீர்வு வழங்குவதற்கான குழு அமைக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் எரிவாயு சம்பந்தமாக மணிக்கு 1 என்ற கணக்கில் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. எரிவாயு சம்பந்தமான 23 வெடிப்பு சம்பவங்கள் காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் நடந்துள்ளன. இந்த சம்பவங்களின் எண்ணிக்கை முதல் நாளை விட 1 அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த நவம்பர் 1 முதல் கடந்த 48 நாட்களில் எரிவாயு சம்பந்தமான 815 வெடிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் இந்த சம்பவங்கள் நடந்துள்ளன. அவற்றில் 95% சம்பவங்களில் எரிவாயு அடுப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பதிவாகும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகள் மற்றும் சந்தைக்கு வெளியிட்டதாக கூறப்படும் தரமற்ற சமையல் எரிவாயு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விசேட கூட்டமொன்றிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த விசேட கூட்டமானது செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கூட்டத்திற்கு லிட்ரோ மற்றும் லேப் எரிவாயு நிறுவனங்களின் தலைவர்கள், எரிவாயு தொடர்பான விபத்துக்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழு உறுப்பினர்கள் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை, இலங்கை தர நிர்ணய நிறுவனம், இலங்கை பெட்ரோலியம் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அதிகார சபை உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் பொது இடங்களுக்கு செல்வதற்கு கொரோனா தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரஷன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி 1 முதல் பொது இடங்களுக்கு செல்லும்போது கொரோனா தடுப்பூசி அட்டையை கொண்டு செல்வதை கட்டாயமாக அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன தடுப்பூசி போட்டு வரா நீங்கள் ஆய்வில் புதிய தகவல். உலக வரலாற்றில் இதுவே முதல் முறை. உதய கம்பன்புல வெளியிட்ட தகவல். ஒமிக்ரோனால் இன்று முதல் மீண்டும் ஊரடங்கை அறிவித்த பிரபல நாடு.
போராட்டக்களமாக மாறப்போகும் இலங்கை அதிபராசிரியர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் 23 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள். விசேட கூட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை பிரதமர். தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் திகதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தார்.